Hi friends, welcome to Magima's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சுரக்காய் கூட்டை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரொம்ப வெயில் இல்லையா? இந்த வெயிலுக்கு நம்ம உடம்போட சூடு தணிக்கிறதுக்காக இந்த சுரக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல குளிர்ச்சி இது உடம்புக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் சுரக்காய், பெரிய வெங்காயம் 1, 6 பல் பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தக்காளி 1, தேங்காயோட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய், 3 சின்ன வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய். இதை நம்ம பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போயும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தாளிக்க கடுகு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 பிடி, இப்போ நம்ம ஜார்ல தேங்காய் எடுத்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நம்ம பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான். இதுக்கு பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுக்கலாம், சீரகம் 1/2 ஸ்பூன், 6 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 1, இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். லேசா வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சுரக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. சுரக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கேன், அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், நல்ல நீர் சத்துள்ள காய்ங்க. இது நம்ம மதிய உணவுல சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க, அதனால வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, இந்த வெயில் டைம்ல இதை நீங்க நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நீங்க துவர பருப்பு போட்டும் வைக்கலாம், கடலைப்பருப்பு போட்டு இந்த கூட்டு வைக்கலாம், ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் வருங்க. நான் அதில் பாசிப்பருப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூட்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னாலும் கிரேவியாக வந்துடுவோங்க, அந்த மாதிரி வரக்கூடாது, கூட்டு மாதிரி வரணும். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம விசில் வச்சிடலாம், வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் 2 விசில் வச்சேன், 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
நல்லா குழஞ்சு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், மூணு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டு அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க. இது சாதத்தோடு மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது கூட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கூட்டை தாளிச்சுக்கலாங்க. நான் கூட்டு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டு தாளிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட விட்டு தாளிச்சுக்கலாம், பட் நெய் விட்டு தாளிக்கும் போது இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன். பரமிளகாய் 2. கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ அருமையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட், அதனால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை உங்கள் சேனலாக நினச்சி ஷேர் பண்ண அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. மீண்டும் நம்ம வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.